2006 ல ஆரம்பிச்சது ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 7வது வருஷம் நடக்குது இன்னைக்கு இந்த இந்த நிலமையில இருக்கு இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு நடக்கிற விசேஷம் என்னன்னா ஆஞ்சநேய சுவாமி மேல வந்து அந்த ஒரு கோபுரத்தை வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கோம் அது நீங்க பாருங்க கொஞ்சம் இப்படி வாங்க ஒரு புதுசாக ஏதாவது ஒரு டிசைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஸ்டைல் இது எல்என்டி கம்பெனி வந்து ரொம்ப ஒத்துழைச்சி கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்த ஒரு டிசைன் இது ஸோ இது வந்து வெரி வெரி யூனிக் எங்கேயும் பண்ணலை இந்த தஞ்சாவூரில் இருக்கிற கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயிலில் தான் நான் பார்த்துருக்கேன் அந்த ஒரு கான்செப்டு நம்ம இங்கே பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு டிசைன் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து 6 feet by 6 feet by 6 feet இருக்கும் இங்கேருந்து பார்த்தா ஆஞ்சநேய சுவாமியுடைய தலை தெரியும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் இது ஒரு ஸ்டீலில் பண்ணது ஃபேப்ரிகேட் பண்ணது ஒரு 27 ton ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ண ஒரு இது ஒரு கோபுரம் இது அப்படியே கொண்டு வந்து ஒரு பெரிய க்ரெயின் எல்லாம் இதுக்கு வந்திருக்கு ஒரு 300 tons கெப்பாசிட்டி இருக்கிற க்ரெயின் கொண்டு வந்திருக்கோம் அது அப்படியே மேலே அப்படி வச்சு ஃபேப்ரிகேட் பண்ணிடணும் ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி எந்த கோயில்லையும் இல்லை ஃபஸ்ட் டைம் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இது இது பண்ணது இந்த இவருடைய கம்பெனி சொல்லுங்கள் இது என்ன மாதிரி ஒரு ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் ரெக்டாங்குலர் டியூப் செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹெவி திக்னஸ்ஸு கரோஷன் வந்து ஆகாது அவ்வளோ சீக்கிரம் இது எல்என்டி இசிசியோட டிசைனு இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா இல்லை இதுதான் ஏஷியாவிலே ஃபஸ்ட் டைம் யூ ஆர் டூயிங் திஸ் ஓகே ஸோ வி ஆர் ப்ரௌட் ஆஃப் தட் அண்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது அப்படியே எப்படி மேலே போய் ஆஞ்சநேய சுவாமி மேலே எப்படி நாங்கள் வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு 6-7 வருஷமாக இது என்னுடைய கனவு அண்ட் வித் கிரேஸ் ஆஃப் காட் இதுவரைக்கும் வந்திருக்கு நிச்சயமாக இது ஒரு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலாக இருக்கும் இது வந்து ஜனங்களுக்காக தான் இது பப்ளிக்காக பண்ணிட்டுருக்கிற ஒரு கோயில் தான் இது கடவுளுக்கு சம்மந்தப்பட்டது ஏதாவது செய்யணும்னு முதல்ல பிளான் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஏதாவது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சாதான் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஏதோ பண்ண ஒரு அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நினச்சி எனக்கு பேசிக்கலி இந்த இன்ஸ்பிரேஷனே வந்து இந்த இஜிப்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஏன்னா அது பண்ணியிருக்கிறது இன்றைக்கி வந்து எத்தனையோ வருஷங்கள் கழித்து கூட நம்ம அங்கே இருக்கிற ஒரு கலாச்சாரம் அதெல்லாம் நமக்கு தெரியுது ஸோ நாளைக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க ஸோ அந்த மாதிரி நாமளும் ஏதாவது பெரிய லெவலில் என்னென்னா ஒரு இண்டிவிஜுவலாக என்ன பண்ண முடியும்னு யோசித்தேன் ஸோ ஐ தாட் ஒரு ஆஞ்சநேய சுவாமி பண்ணலாம் ஆனால் எப்படி பண்ண நல்லாயிருக்கும் யோசிக்கும் போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மொனோலித்திக்கு அப்புறம் மொனோலித்திக்குன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டோனில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அது பண்ணலான்னு யோசித்தேன் யோசித்து அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு யோசனை வந்தது ஐயோ அது பண்ண முடியுமா இது இவ்வளோது அப்படின்னு இல்லை இல்லை ஸ்விம்மிங் வரணும்னா தண்ணியில் குதிச்சாகணும் அதுக்கப்புறம் தான் கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் குதிச்சுட்டு இன்றைக்கி பார்க்கும்போது இந்த லெவலுக்கு வந்து நிற்குது அதுக்கெல்லாம் இது கிரஸ் கடவுளுடைய ஒரு கிருப்பை தான் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இன்னொரு 6-7 months முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அப்போது யூ கேன் சி இந்த ஆஞ்சநேயர் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நிறையா இது சொல்லியிருக்கேன்னா 26 feet ஹைட் இருக்குது அகலம் வந்து 17 feet இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போர்ஷனாக இருக்கிற ஒரு ஆஞ்சநேய சுவாமி எங்கேயும் இல்லை உக்காந்துருக்கிற நிலையில் எங்கேயும் இல்லை உலகத்தில் நல்ல நாள் நல்ல நாள் இதெல்லாம் முடிஞ்சது இது நிறைய ஒர்க் இருக்குது இன்னும் எனக்கு சும்மா ஒரு கோயில்னா நார்மலாக பண்ணணுங்கிறது எனக்கு இது ஐடியாவே இல்லை ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈவன் நீங்கள் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கல் இருக்கும் 2 feet by 2 feet அதெல்லாம் பிரிக்ஸ் நார்மலாக பிரிக்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி கல்லே பிரிக்ஸ் மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு அது ஃபுல் காம்பவுண்ட் வால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 years முன்னாடி ஒரு கோயிலுக்குள்ளே போனால் எந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸு கொண்டு வரலான்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு இன்னொரு 7-8 months தெரியும் பொதுமக்களுக்கு இல்லை இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அதெல்லாம் பொதுமக்களுக்கு தான் எனக்கு சொந்தத்துக்காக நான் இது கோயில் பண்ணலை இது பப்ளிக்காக தான் இது பண்ணிட்டுருக்கோம் அதுக்காக இந்த சைட்லேருந்து ரோடு கூட இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு அங்கே தான் எனக்கும் அதே வழி தான் ஸோ பொதுமக்களுக்காக தான்